பீஸ் ட்ரெய்லர் ப்ரோ எனக்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனால் என்னன்னா இதில் வந்து ஒரு ஒரு விஷயம் மிஸ் ஆனிச்சு. அந்த கிராண்டா வந்து பெரிய பெரிய ஹீரோன்னும் போது நிறைய இடத்துல லொக்கேஷன் விஷுவல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் மெர்சல்லாம் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வந்து கிராண்டா ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுவது சுவிட்சர்லாந்தை வந்து கட்டுவாங்க, அதுக்கப்புறம் குதிரையில் ஓகிற மாதிரி கட்டுவாங்க, அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி விஷுவல்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நிறைய லொக்கேஷன் இருக்கும். ட்ரெய்லர்னு பொறுத்த வரைக்கும் ஷார்ட்ஸ் தானே, இப்போலாம் அதிகமாக ஒரு 50 ஷார்ட்ஸ் வைக்கிறாங்கன்னா 50 லொக்கேஷன் அப்படி மாற்றி மாற்றி அப்படி தான் வச்சுட்டு ட்ரெய்லர் வந்து கிராண்டாக காட்டுறாங்க. இந்த படத்தில் அதுக்கு அது காட்டுறதுக்கான ஸ்கோப்பே கிடையாது. என்னென்னா இது ஒரே ஒரு மால் நடக்கிற கதை, அது ஒரு மிஸ் ஆனிச்சு. இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் லொக்கேஷன் அதிகமாக இல்லை, ஒரே மால், ஒரே மாதிரி இடம், ஒரே காஸ்டியூம், ஒரே விஜய். அந்த விஜய்னா இந்த வெள்ளை கோட்டு வெள்ளை சட்டை, இந்த பிளாக் கோட்டு வெள்ளை சட்டை அப்படியே இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன மைனஸாக இருந்துச்சு. பட் ஆனால் அந்த கதையே அப்படி தான், அந்த பாட்டுங்களும் கிடையாது. உங்களுக்கு பாட்டுன்னு பார்த்தா அந்த அரபி குத்து ஒரு பாட்டு தான் வரப்போகுது, அதுக்கப்புறம் என்ன என் கிரெடிட்ல வந்து ஒரு பாட்டு ஜாலியா ஜும்கான வரப்போகுது. தீம் ட்ராக்ன்றது ட்ரெய்லர்லேயே வந்துருச்சு, அது என்ன மாதிரி பாட்டுன்றது. இப்போ பாட்டும் கிடையாதுன்ன போது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரீன் பிளேல வந்து அவங்க பயங்கரமா ஒர்க் பண்ணி ரொம்ப எங்கேஜிங்கா இந்த சீட் எஜ் த்ரில்லர் மாதிரி கொண்டு போவாங்களோ அதுல கொஞ்சம் காமெடி வச்சு போகுமோன்ற மாதிரி எனக்கு ஸ்கிரீன் பிளேல ரொம்ப நம்பி அவங்க கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா இப்போ கார்த்திக் ப்ரோ சொன்ன மாதிரி ஒரே ஏரியாவில் நடக்கிற மாதிரி ஒரு கதை, அதை என்ன மாதிரி புதுசா நம்ம கொடுக்க போறோம். அது எல்லாமே ஒரு ஒரு ஃபேமிலி ஃபேமிலியா சேர்ந்து ஒரு ஒரு ஃபேமிலி எஸ்கேப் பண்ண வைப்பாங்க. அபிமானப்படி பார்த்தா படம் வந்து பிளாக் பஸ்டர் ஆகுங்களா? கண்டிப்பா விஜய் சார் படம் ஓடுங்க. இல்ல விஜய் சார் படம் ஓடுன்றது அது காலத்தின் கட்டாயம், அது எப்படியா இருந்தாலும் ஓடிதான் ஆகணும், அது வேற வழி இல்ல. பீஸ்ட் கேக்குறேன் நானு, பீஸ்ட் போவோம், பெரிய வசூல் படைங்க தமிழ்நாட்டுல. இது இது போதும், இது போதும், விடுங்க பாத்துக்கலாம். தெறிக்க உள்ள இந்த வாட்டி 13ஆம் தேதி. ஆனா ஸ்கிரீன் பிளே ஹெவியா டிபெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து ஸ்கிரீன் பிளே மட்டும் சூப்பரா இல்லைன்னா ஓகேவே பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தோணுது. அதேதான் அதேதான் மெயின் வீட்டு ப்ரோ. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நெல்சனோட ஒரு ஸ்ட்ராங் ஜோன் அண்ட் கம்ஃபர்ட் ஜோனே வந்து பாத்தீங்கன்னா ஹியூமர் தான். ட்ரைலர்ல 3 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 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 5 செகண்ட்ஸ் ஒரு 3 செகண்ட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமரே இல்லாம ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனா வச்சது எப்படி இருந்துச்சுன்னா, இப்ப ஒரு KGF ஆப்போசிட் வருது அப்படிங்கும் போது ஸோ நாங்களும் வெயிட் தாண்டா அது அப்படின்னு காமிக்கணுமே அப்படிங்கறக்காகவே ஒரு 3 நிமிஷம் ஆக்ஷன் ஒரு வச்சு ஒரு ஒரு இதை கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா ஜென்ரலா KGF பீஸ்ட் ரெண்டுமே கம்பேர், KGF டோட்டலா வேற ஜானரு அது. ஏன்னா KGF 1 பார்த்துட்டு நம்ம எல்லாமே 2 பார்க்கறது வெயிட் பண்றோம். பீஸ்ட் வந்து ட்ரைலர்ல ஏன் காமெடி வைக்கலாம், படம் ஃபுல்லாவே காமெடியா தான் இருக்க போகுது. கம்பாரிசன் அவுட் ஆஃப் த இதுல வச்சுட்டு இப்ப விஜய் வந்து காசு கொடுத்து இப்படி ஒரு இமேஜ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு, உண்மையா அவரு பண்ணல அப்படிங்கிற ஒரு இமேஜும், ஒரு அவர் வந்து ஈஸியா எல்லாரையும் காசு கொடுத்து மத்த ஹீரோஸ் எல்லாம் கம்மி பண்ண சொல்றாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருதுல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல எல்லாமே போயிங்க, அது எல்லாமே போயிங்க, விஜய் மாஃபியான்ற எல்லாமே போயிங்க, சும்மாங்க. அதெல்லாம் சும்மா ட்ரோல் பண்றதுக்காக சொல்றாரு விஜய் சார், அந்த அந்த வேலைலாம் செய்யறது இல்லை, சும்மா சோசியல் மீடியா ட்ரோல் பண்றதுக்காக அப்படி போட்டுக்காரு. அதெல்லாம் விஜய் எந்த காலத்துலயும் பண்ணதில்லைங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுரேஷ் சந்திர பேரை வச்சு திட்டுவாங்க, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா முன்னாடி வேற ஒருத்தர் இருந்தாங்க, இப்ப ஜெகதீஷ் வச்சு ட்ரோல் பண்றாங்க. விஜய் அந்த மாதிரி எந்த இடத்துலயும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, பண்ணவும் இல்லைங்க. அது சும்மா சோசியல் மீடியால ஃபேன் சென்டர்ல ட்ரோல் பண்ணிக்க வேண்டியதுதான். அவர் கோல்டு காயின் கொடுத்தாரு, கோல்டு காயின் கொடுத்தாருன்னு ட்ரோல் பண்றாங்கல்ல, அது உண்மையே என்னன்னா அன்னைக்கு பத்திரிக்கையாளர்லாம் கொடுத்தாரு, அவர் ஒரு அன்புனால கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு அது அவர் கொடுக்கறது உண்மையில எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது தெரியும். ஏன்னா பத்திரிகையாளர்கள் வந்து இன்னைக்கு யாருமே வந்து பெருசா பெரிய அளவு மதிக்கிறது இல்லை. முன்னாடி வந்து MGR சிவாஜி காலகட்டத்துல பத்திரிகையாளர்கள் ரொம்ப ஜெனியூனா இருந்தாங்க, மதிச்சாங்க, அவங்க எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது வியாபாரமா மாறிடுச்சு. பட் விஜய் சார் வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆளை வச்சு பண்றாரு அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க, அதுலதான் போய்